ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது அம்பத்தி ராயுடை பற்றி பார்க்க போகிறோம். அம்பத்தி ராயுடு இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அதிரடியாக விளையாண்டு நிறைய ரன்களை குமிச்சிருக்காங்க. அணியோட வெற்றிக்கு பக்கபலமாக இருந்திருக்காங்க. இனிலையில் இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் பிளே ஆஃப் போட்டியை தவிர மற்ற எல்லா போட்டிகளையும் அம்பத்தி ராயுடு சூப்பராக விளையாண்டுருக்காங்க. இவங்களோட அதிரடி ஆட்டத்தை பார்த்துட்டு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ரசிகர்கள் நிறைய பேர் அம்பத்தி ராயுடை பாராட்டி தள்ளியிருக்காங்க. இப்போ அம்பத்தி ராயுடு ஒரு சாதனையும் படைச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் போட்டியில் ஒரே சீசனில் ஒரு அணிக்கு எதிராக சதமும் அடிச்சிருக்காங்க. இன்னொரு மேட்சில் அதே அணிக்கு எதிராக டக் அவுட்டும் ஆயிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் முன்னாடி ஐபிஎல் மேட்சில் 46th லீக் போட்டியானது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் நடந்துச்சு. அப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் வின் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா, அம்பத்தி ராயுடு 62 பாலில் 100 ரன்கள், 7 ஃபோர்ஸ் 7 சிக்ஸ்னு அதிரடியாக விளையாண்டு சதம் அடிச்சிருப்பாங்க. முதல் பிளே ஆஃப் தகுதி சுற்று போட்டியானது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 3.3 ஓவர்ல சுரேஷ் ரெய்னா அவுட் ஆயிருப்பாங்க. அடுத்து அம்பத்தி ராயுடு பேட்டிங் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ 3.4 ஓவர்ல சித்தார்த் கவுல் அம்பத்தி ராயுடுக்கு போட்ட முதல் பால்லே அம்பத்தி ராயுடு டக் அவுட் ஆயிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரே சீசன்ல ஒரு அணிக்கு எதிராக சதமும் டக் அவுட்டும் அடிச்சு ஒரு வித்தியாசமான சாதனை படைச்சிருக்காங்க. அம்பத்தி ராயுடு மாதிரியே இதுக்கு முன்னாடி சில வீரர்களும் ஒரே சீசன்ல ஒரு அணிக்கு எதிராக டக் அவுட்டும் சதமும் அடிச்சிருக்காங்க. அவங்களாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009 டி வில்லியர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக சதமும் அடிச்சிருக்காங்க, டக் அவுட்டும் ஆயிருக்காங்க. அடுத்து டேவிட் வார்னர் 2010 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக டக் அவுட்டும் ஆயிருக்காங்க, சதமும் அடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில், இவங்க 2011 கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கு எதிராக சதமும் அடிச்சிருக்காங்க, டக் அவுட்டும் ஆயிருக்காங்க. அடுத்து ஆடம் கில்கிரிஸ்ட், இவங்க 2011 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிராக சதமும் அடிச்சிருக்காங்க, டக் அவுட்டும் ஆயிருக்காங்க. அடுத்து 2012 முரளி விஜய் டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்கு எதிராக சதமும் அடிச்சிருக்காங்க, டக் அவுட்டும் ஆயிருக்காங்க. அடுத்து 2016 விராட் கோலி குஜராத் லயன்ஸ் அணிக்கு எதிராக சதமும் அடிச்சிருக்காங்க, டக் அவுட்டும் ஆயிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.